இன்றைக்கி வந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக விராலிமலை விழுப்பூர் அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு செஞ்சு குறிப்பாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் உள்ள குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்க விட்டுக்கூடிய கோவிட் நோயாளிகள் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளையுமே நான் சந்தித்து அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய நலம் விசாரித்தேன். இந்த நோய் தொற்று காலத்தில் மிக சிறப்பாக தொடர்ந்து வந்து பல வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்து பணிகள் இருந்தாலும் கூட பணிச்சுமையும் தாண்டி மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்கள் பொதுவாக அரசு தனியார் அனைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் அதை சார்ந்த நம்முடைய மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் அதே போல் அனைத்து துறையை சார்ந்த தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த முழு ஊரடங்கு காலத்தில் அந்த மிக சிறப்பாக அவர்கள் மட்டும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பாராட்டக்கூடியது. அதனால தான் அவங்கள ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் நலத்திட்ட உதவிகள்லாம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் அதே போல் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து தேவையான நல்ல உதவிகளை நாங்கள் வந்து வழங்குவோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக இந்த நோய் தொற்று காலத்தில் குறிப்பாக ஊரடங்கு காலத்தில் மக்கள் வந்து மிக கவனமாக மிக மிக கவனமாக இந்த சுகாதாரத்துறையினுடைய வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக வந்து நம்ம வேக்சினேஷன் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லுவது போல் மாஸ்க் என்பது ஒரு ஆயுதம் என்று சொன்னால் தடுப்பூசி என்பது ஒரு மிகப்பெரிய பேராயுதம். அதனால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துகிறேன். தடுப்பூசியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கூடுதலான முகாம்கள் அமைத்து நான் மத்திய அரசு அந்த அலாட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக முகாம் அமைத்து குறிப்பாக கிராமப்புறங்களில் இனி அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கிராமப்புறத்தில் ரூரலில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் நீங்கள் கேட்டீங்க அந்த கருப்பு புஞ்சை நோய் குறித்து. கருப்பு புஞ்சைன்றது இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம வந்து உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைகின்ற பொழுது பொதுவாக மருத்துவ நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ ட்ரீட்டபிள் டிசீஸ். நம்ம வந்து கருப்பு புஞ்சை நோய் குறித்த ஒரு பயம் பதட்டம் தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை மிக கவனமாக கையாளணும். அதாவது நம்ம இஎன்டி சர்ஜனும் அதே போல் நியூரோ என்று சொல்லக்கூடிய நரம்பியல் நிபுணர்களும் சேர்ந்து அதை நம்ம வந்து செய்ய வேண்டிய பணி. குறிப்பாக வந்து அந்த ஆம்ஃபிடெரிசின் பி அந்த ஆன்டி ஃபங்கஸ் ட்ரக்கு வந்து இப்போ மத்திய அரசு நமக்கு அந்த அலோகேஷன் வந்து மத்திய அரசு கையில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசு கூடுதலாக அலோகேஷன் பண்ணுன்றதை நம்ம எதிர்கட்சி தலைவரும் சொல்லிக்கிறாங்க. அதை இன்னும் வந்து நம்ம செய்யணும். சென்னையில் கூட நம்ம கருப்பு பூஞ்சைக்கான தனி இந்த மருத்துவமனையில் தனி பிரிவு தொடங்கப்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. அதே போல் இன்னும் வந்து கூடுதலாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ரீஜனல் சென்டர்ஸில் வந்து கருப்பு பூஞ்சைக்கான அந்த சிகிச்சை மையங்களை நம்ம அமைக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட அது ஒரு குறித்த பயம் இருக்கிறது. பொதுவாக அந்த மருத்துவ வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து டயபெட்டிக் அன்கன்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் அதிகமாக வந்து நம்ம சுகர் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஸ்டீராய்டு செலுத்துகிறப்ப அவங்களுடைய அந்த இம்யூன் சப்ரஸ் ஆகிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறப்ப இந்த கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கண்ணை பாதிக்கும், கடுமையான தலைவலி ஏற்படும், அப்புறம் வந்து அது மூளை பாதிக்கக்கூடிய இழைப்பும். ஆரம்ப நிலையில் பார்த்து அவங்களுக்கு நம்ம இந்த ஆம்ஃபிடெரிசின் பி அந்த ஆன்டிஃபங்கல் ட்ரக்கு வயால் நம்ம செலுத்துகிறப்ப அவங்கள வந்து பூரணமாக குணமாக்க முடியும். அதனால் தேவையான மருந்துகளை வந்து மத்திய அரசிட்ட கேட்டு பெறணும் அப்படின்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க. நம்ம பொதுவாக பார்த்தோம்னா முதல் நிலையில் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காய்ச்சல், இருமல், வாசனை தெரியாது, அதே போல் வந்து ஸ்மெல்லு தெரியாது, வாசனை தெரியாது, டேஸ்ட் தெரியாது, சுவை தெரியாது, அது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது. இப்போ இரண்டாவது நிலையில் பார்த்தீங்கன்னா சிவியர் பாடி பெயின், அதாவது மயால்ஜியன்னு சொல்லக்கூடிய பாடி பெயின், உடல் சோர்வு, பேக் பெயின், டயரியா, வாமிட்டிங், இப்படி சிம்டம்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஏதாவது மைல்டு சிம்டம் அறியாமே நமக்கு ஒரு சிம்டம் இருந்து அதுக்கு பின்னால் வந்து டைரெக்டாக லங் இன்வால்மெண்ட் ஆகி நுரையீரல் பாதிப்பு வந்து சாரிகேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நுரையீரல் பாதிப்பாகி நமக்கு சேச்சுரேஷன் டிப்பாகக்கூடிய நிலையில் வர்றாங்க. ஆகினால பொதுமக்கள் என்பது நமக்கு வந்து ஒரு லேசான ஒரு இதில் ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கிறப்ப உடனே நம்ம மருத்துவரை அணுகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோம் குவாரண்டைன் கூட மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் நம்ம இருக்கணும். அதுதான் இப்போ நம்ம வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட நம்ம வந்து அந்த கருத்துக்களை நம்ம சொன்னோம். இந்த மாதிரி மைல்டு மாடரேட் சிவியர்னு பிரச்சனை அது இப்போ அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டபிள். ஸோ அதனால் மக்கள் வந்து மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.